தெரியல வந்து ரசம் எப்படி வைக்கணும்னு இல்லை கேட்குறீங்கன்னு கேட்க வந்தாச்சு வேற ஒன்று கிடையாது. தெரியாம இருக்கு ஒரே பாத்தீங்களா ஒரே குடும்பத்துல அம்மா உங்களுக்கு கால் பண்ணி அவங்க உங்க பேர் சொல்லி பேசுனாங்களா? இல்ல 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 அவங்கள அவங்க பேர் சொல்லவே இல்ல. அலிமான்னு சொன்னால உங்க கவனம் ஃபுல்லா சோஃபுலா எப்ப ராபியா வந்து கால் பண்ணுவாங்க எப்ப கால் பண்ணுவாங்க நீ யோசிச்சிட்டே இருக்கீங்க. உங்க மண்டை ஃபுல்லா அங்கதான் இருக்காங்க. வணக்கம். ஹலோ அவங்க எப்படி இருக்கீங்க? சோ குடும்பமா உட்கார்ந்து சமைப்பமா பாத்துட்டு இருக்கீங்களா? என்ன சரி ஒன்றும் இல்லை நம்ம நீங்கள் எப்போ வேணால் நம்மளோட பிஎஸ்வேலி ஆப் இருக்குது அதில் போய் ரீபில் பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள். ஓகே ஓகே. ஏன்னா அடுத்த ரெசிபி நம்ம செய்ய வந்திருக்கோம் எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் சரிங்களா? கிளியராக இருக்கும் அது. சரிங்க சார். ஓகே இப்போ என்ன உங்களுக்கு டவுட்டு? இதுதான் டவுட்டேவா? பூரி மாவு பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் டைட்டாக மாவு பிசைகிறப்ப நல்லா டைட்டாக இருக்கணும். சப்பாத்திக்கு சாஃப்டாக இருக்கணும், பூரிக்கு டைட்டாக இருக்கணும். அது மாதிரி டைட்டாக தேய்ச்சிட்டு தென்னை ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் தேய்ச்சி எண்ணெயில் தேய்ச்சோ இல்லை மாவில் தேய்ச்சோ நீங்கள் பொறிச்சு எடுத்தீங்கனாலே நல்ல ஒரு கரெக்டான டெக்ஸ்சர் கிடைக்கும் சரிங்களா? இல்லை மாவில் எதுவும் போடலாம் வேணாம், எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் எதுவும் போட வேணாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து பண்ணாலே போதும். உங்களுக்கு நல்லா டைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணும், நல்லா மாலிஷ் பண்ணும். இப்போ நம்ம சப்பாத்தி அப்படின்னா அதில் கொஞ்சம் பால் சேர்க்கலாம், இல்லை கொஞ்சம் தயிர் சேர்க்கலாம், இல்லை கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கலாம். பூரி மாவுக்கு நமக்கு எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. தென் இதில் ஃபஸ்ட்டு வெந்தய ரசம், இதுக்கு நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கவனிச்சிங்களா? ஃபஸ்ட்டு அலிமா கால் பண்ணாங்கல்ல அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடையில டவுட்டு, இப்போ இவங்களுக்கு பாருங்க பூரியில டவுட்டு. புரியலையே எல்லாருமே பயங்கரமாக எல்லா டிஷ்ஷும் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்கள் சமைக்க மாட்டேன் சொன்னீங்க. நான் சமைக்க மாட்டேன், அம்மா பூரிலாம் பண்ணுவேன், டிஃபன் ஐட்டம்லாம் பண்ணிடுவேன். பெரிய பெரிய ஐட்டம்ஸ் தெரியாது, உங்கள மாதிரி சின்ன ஐட்டம்லாம் பண்ணிடுவேன். அவனு ஒண்ணுமே தெரியாதம்மா, நீ வேற அவன் சாப்பிட தான் தெரியும். ஆமா நான் சமைக்கிற உங்களுக்காக சாப்பிட ஒரு ஆள் இருக்கணுமா இல்லையா? சொல்ல தெரியாது எது சாப்பிட்டாலும். கைதி பிரியாணி அப்பதான் ஒரு ப்ராப்பரா இருக்கும், கைதி எனக்கு கிட்டப்பிடுங்கன்னு சொல்லி அந்த பக்கெட் கடையிலே கொடுப்பாங்க. இருந்தாலும் உங்க பிரியாணி தான் எனக்கு வேணும்னு வந்திருக்கேன். நன்றி தம்பி. அப்புறம் டெல்லி சொல்லுங்க. என்ன சூடாயிருச்சு? ஒரு காலர் சொன்னாங்க உங்களை வந்து லேடி கிட்ட போட சொல்லி, அதெல்லாம் போடாதீங்க. இதுலயே நீங்க அழகா இருக்கீங்க. இதுலயே பார்க்க முடியல அப்படிங்கறீங்க. சரி கடுகு சேர்த்துட்டேன், அடுத்ததா உளுந்து. இது யாருங்க சம்பந்தலாம் பேசினுக்கறாரு தம்பி? அதுல ரொம்ப அழகா இருப்பா தம்பி. கேள்வி கேட்கறதோட முடிஞ்சு போச்சு, ஈஸியா கேட்கறான்னு சொல்லக்கூடாது. சோ நீங்களே சொல்லிருந்தீங்க வந்து டிஃபன் ஐட்டம்ல பயங்கரமா பெருங்காயம். ஆமா என்ன செஃப் ஆட் பண்றோம்? பெருங்காயம். ஓகே ஃபைன். சோ நீங்களே பாத்துறீங்க. சோ மார்னிங் டிஃபன் ஐட்டம் ஒரு 10 சொல்ல போறீங்க 10 செகண்ட்ல. அடுத்து கருவேப்பிலை. மார்னிங் டிஃபன் ஐட்டம் டிஃபன் இருக்கு இல்லையா 10? ஆமா 10 சொல்லணுமா? ஆமா உங்களுக்கு நேரம் தொடங்கப்பட்டது. நீ செஃப். இட்லி, தோசை, பூரி, பொங்கல், ஊத்தாப்பம், சின்ன வெங்காயம், கிச்சடி, ஆப்பம், ரவா கிச்சடி, சேமியா, உப்புமா. ஏய் சூப்பர். ஆனா உப்பு சொல்லிட்டீங்க. மேகி மேகியா?
மேகி ஆமா காலையில சாப்பிடுறோம்ல டிஃபனா இல்ல புரியல புரியல அது மேகி வந்து டிஃபன் அது ஆமா டிஃபன் தான் எல்லா டைம்ல கண்ணாமல சாப்பிட்டுக்கிறமே அதனால பார்த்தேன் பட் இருந்தாலும் அழகா வேற இருக்கீங்க இன்னைக்கு இதை சொல்லி சொல்லியே என்னது பண்ணிட்டு பட் என்ன நியாயமா இருக்கணுங்க எனக்கு அதாங்க உங்களுக்கு தாங்க சொன்னீங்கல்ல நீங்க நீங்க இல்லை எனக்கு ஏன் 10 கேட்டிங்க நீங்க எப்போ 7 5 தான கேட்டீங்க நீ சொன்னீல செஃப் செஃப்போட டீம் சொன்னீங்களா அதனால தான் இல்லனா 5 தான் கேட்டிருப்பா மேகி வந்து இதுதான் அது டிஃபன் சரி அப்படியே இருந்தாலும் 10 செகண்ட்க்கு அப்புறம் தான் சொன்னீங்க ராவியா இப்ப என்ன கொடுக்க மாட்டீங்களா என்ன இவ்வளவு கோவப்படுறாங்க எல்லாத்தையும் எடுத்து வந்தாங்க பிரியாணி வேணுமா Blacksheep TV எல்லாருக்கும் நல்லா இருக்கும்.